ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சேஃபா இருக்கீங்க நம்புறேன். அண்ட் எஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரீசெண்டா வந்து ஐப்ரோ எப்படி வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்க பாக்கலன்னா அதையும் பாருங்க. ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, ஐப்ரோ நேச்சுரலா எப்படி நல்லா வந்து வளர்த்தெடுக்கலாம். சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல திக்கான ஐப்ரோ இருக்கும், நல்லா டென்ஸா இருக்கும் ஐப்ரோ, ஹேர் இடையில கேப் பாத்தீங்கன்னா கொஞ்சமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல திக்கா பிளாக்கான நல்ல ஹேர் வந்து எப்படி ஐப்ரோல வந்து வளர்க்கலாம், ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் சீரமும் இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணுவேன். பிளஸ் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க, அப்பதான் வந்து எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வந்து புரியும் அண்ட் அதை எஃபெக்டிவா வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். அண்ட் எஸ், நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா, என் பேர் எபினா கிஃப்ட்லி. நான் பாத்தீங்கன்னா பியூட்டி அண்ட் கேர்ள்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் போடுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இனியும் நம்ம சேனல்ல இருந்து நிறைய வீடியோஸ் வந்து பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, ஸோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஃபியூச்சர்ல நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், அந்த வீடியோ அப்பயும் பார்க்க முடியும். அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. ஸோ நீங்க வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஐப்ரோ க்ரோத்தை பத்தி இல்லைன்னா ஐப்ரோ நேச்சுரலா எப்படி வளர்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா இருக்கலாம். ஸோ அதனாலதான் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணியிருப்பீங்க. ஸோ நமக்கு நேச்சுரலாவே நல்ல திக் பிளாக் ஐப்ரோ தான் இருக்கு, தேவையில்லாம நம்ம வந்து அதை ஷேப் பண்ணி அது ரொம்ப தின் ஆயிருச்சு, திருப்பி அதை வளர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியானதுதான். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் நார்மலா நம்ம கடையில கேட்டா 25 ரூபாய்க்கே வந்து கிடைக்கும். ஸோ நான் அதை வாங்கி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை என்ன பண்ணணும்னா, வாங்கிட்டு என்ன பண்ணணும், லைட்டா வந்து கையில எடுத்துக்கோங்க, அதை வந்து ஐப்ரோல லைட்டா அப்படி மசாஜ் பண்ணி விட்டா போதும். ஸோ இந்த மாதிரி டெய்லி பேசிஸ்ல நீங்க வந்து நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வேற நீங்க ஃப்ரீ டைம்ல வீட்டுல இருக்கும் போதெல்லாம் நீங்க வந்து இதை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, மசாஜ் பண்ணணும், சும்மா அப்ளை பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணி லைட்டா மசாஜ் பண்ணும். மசாஜ் பண்ணும்போது அந்த ஏரியால பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து அங்க என்ன அப்ளை பண்ணிருக்கோமோ அது உள்ள நல்லா இறங்கி இந்த ஹேர் ஃபாலிக்குள்ள இறங்கி ஒர்க் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டே வரோம், டெய்லி பேசிஸ்ல பண்ணிட்டே வரோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஐப்ரோ க்ரோத் டிஃபரன்ஸ் தெரியும். ஏன்னா நம்ம வந்து நேச்சுரல் ரெமடி தான் யூஸ் பண்றோம், இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நாள் அப்ளை பண்ணி அடுத்த நாள் வளர்ற மாதிரி கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா வளர்றது வந்து பெர்மனண்டா இருக்கும், திருப்பி போகலாம் செய்யாது, நம்ம வந்து ஒழுங்கா ஷேப் பண்ணோம்னா போகாது. ஸோ நேச்சுரல் ரெமடி அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பெர்மனண்டான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒரு மாசத்துக்கு நீங்க வந்து பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். நேச்சுரலா நம்ம ஐப்ரோ வந்து தின்னா இருக்கும், லைட்டா தான் இருக்கும் பாக்குறதுக்கு, ஐப்ரோ கொஞ்சமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஐப்ரோ எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும். ஏன்னா நேச்சுரலாவே நம்மளோட ஐப்ரோ பாத்தீங்க அப்படின்னா தின்னாதான் இருக்கு. ஸோ அதை நேச்சுரலாவே நேச்சுரலான ரெமடிஸ் யூஸ் பண்ணியே அதை வந்து திக் ஆக்கணும், நல்லா டார்க் ஆக்கணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்ட் எஃபர்ட்டும் ரொம்ப தேவை. டெய்லி பேசிஸ்ல நம்ம வந்து ரூட்டீன் மாதிரி ஃபாலோ பண்ணாம, ஐப்ரோக்குன்னே தனி ரூட்டீன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் ஐப்ரோ வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா, நான் நார்மலா சொன்ன மாதிரி நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணலாம், மெயினா வந்து விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணலாம். விளக்கெண்ணெய் இல்லை அப்படின்னா நம்ம வந்து கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் நார்மலா நம்ம தலைக்கு முடி வளர்றதுக்கு எது தேய்ப்போமோ அதவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு அது கூட இந்த கேஸ்டர் ஆயிலே லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு அதை ரெண்டையும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி மசாஜ் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது தான் நான் சொன்ன மாதிரி ஹேர் ஃபாலிகுல்ஸ்ல நல்லா வந்து இந்த எண்ணெய் அப்சர்ப் ஆகும், நல்ல ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன அப்ளை பண்ணாமையே ஐப்ரோ இருக்கிற ஏரியா வந்து நம்ம மசாஜ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இதை ரெண்டு யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து மேக்கப்க்கு, நம்ம ஐப்ரோ மேக்கப்க்கு நம்ம யூஸ் பண்ற ரெண்டு டூல்ஸ் தான். அண்ட் இதையே பாத்தீங்க அப்படின்னா ஐப்ரோ நேச்சுரலாவே வளர்றதுக்கும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்பூலி, இது வந்து நார்மலா எல்லாருக்குமே தெரியும். இதுல வந்து குட்டி குட்டி பிரிசல்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்ட் ஹாஷா இருக்காது, ரொம்ப சாஃப்டா இருக்கிற பிரிசல்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல வந்து ரெண்டு சைடு இருக்கு, ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஐப்ரோ கோம்ப் மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நார்மலா ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்றதுக்கு தலையில காம்பு வச்சு சீப்பு வச்சு இப்படி காம்ப் பண்ணுவோமோ, ஸோ அதே மாதிரி ஐப்ரோ கோம்ப் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஐப்ரோ ஹேர் க்ரோத் வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணலாம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஐப்ரோ ப்ரஷ், இது வந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐப்ரோ ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கும் இந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தலையில வந்து ஹேர் ஃபால் இருக்கும் இல்லையா, அதாவது முடி கொட்டும் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஐப்ரோ முடி கொட்டுறதுக்கும் ரொம்ப சான்ஸ் இருக்கு. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், டவல் வச்சு தொடப்போம். ஸோ இந்த மாதிரி தொடக்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த ஹேர் ஃபால் ஆனது வந்து அப்படியே போயிடும், அதுலயே போயிடும், நமக்கு வந்து பார்க்க தெரியாது. ஸோ நம்ம நினைப்போம் ஐப்ரோ ஹேர் ஃபால் எல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு, பட் ஐப்ரோலயுமே ஹேர் ஃபால் ஆகும். அது வந்து நார்மல் தான், டெய்லி ஒன்னு போகுது ரெண்டு போகுது, இதெல்லாம் வந்து நார்மல் தான்.
பட் நமக்கு வந்து இப்ப தலையில டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா நம்ம தலையில ஹேர் ஃபால் வந்து அதிகமா இருக்கும், நார்மல் ரேட்டா இருக்காது, கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ அதே மாதிரி தலையில டேண்ட்ரஃப் இருக்கும்போது அது பாத்தீங்கன்னா நம்ம தலை சீவும் போதெல்லாம் நம்ம ஐப்ரோல வந்து டெபாசிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த டேண்ட்ரஃப் பார்ட்டிகல் லைக் தோல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து இங்க டெபாசிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி நம்ம ஐப்ரோல வந்து இந்த டேண்ட்ரஃப் பார்ட்டிகல்ஸ் டெபாசிட் ஆச்சுன்னா இந்த ஐப்ரோ இருக்க ஏரியாலையுமே டேண்ட்ரஃப் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஐப்ரோல இருக்கக்கூடிய ஹேருமே ஃபால் ஆகும், அதாவது ஐப்ரோலயுமே ஹேர் ஃபால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ காமனா வந்து நமக்கு தலையில டேண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா நேச்சுரல் ரெமடி ஏதாவது வந்து யூஸ் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே ரெமடியை நம்ம வந்து ஐப்ரோலே லைட்டா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க டேண்ட்ரஃப்க்கு ஏதாவது ஷாம்பு யூஸ் பண்ணீங்கன்னா லைட்டா நீங்க அந்த ஷாம்பு தலையில அப்ளை பண்ணும்போது லைட்டா ஐப்ரோலே அப்ளை பண்ணி லைட்டா மசாஜ் பண்ணிட்டு நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சுடுதண்ணி வச்சு நம்ம ஐப்ரோ மட்டும் லைட்டா வந்து வாஷ் பண்ணலாம். அதுவும் இல்லைனா நீங்க நேச்சுரல் ரெமடி ஏதாவது யூஸ் பண்ணி கூட ஐப்ரோ வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்படி பண்றதுனால ஐப்ரோல ஏதாவது வந்து டேண்ட்ரஃப் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளான சில ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோம், ஐப்ரோ ஹேர் புருவங்களை எப்படி வந்து நேச்சுரலாகவே நம்ம வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளான சில ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோம், ஒரு சில டிப்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டிஐஒய் நேச்சுரல் ஐப்ரோ க்ரோத் சீரம் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த சீரம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ எடுத்துக்கலாம், இது வந்து ஸ்பீடாக கெட்டு போகாது. ஸோ அதனால ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பெல்லாம் வந்து இந்த ஐப்ரோ சீரம் யூஸ் பண்றதுக்கு தோணுதோ அப்ப எல்லாம் இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் வந்து வேணும். ஸோ நான் ஜஸ்ட் டெமோ காட்டுறதுக்கு கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். அடுத்தது அது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ப்ரொப்போர்ஷன் கிடையாது. ஸோ எந்த மாதிரி நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து நான் ஆட் பண்ணுறேன். நம்ம ஒரு டைம் பண்ணுறதுக்கு ஒரு கேப்சூல் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நாலு இன்க்ரீடியன்ட்டும் தான் மெயினாக வேணும். இது கூட நீங்கள் வேணும்னா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்யூடிப் வச்சு நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்னோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீரம் கன்சிஸ்டன்சியில் வரும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி க்யூடிப்பில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி என்னோடய ஐப்ரோவில் வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன். அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணி வைங்க. அது கொஞ்சம் நம்ம ஃபாலிக்கலில் அப்சார்ப் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோவில் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட்டு பண்ணணும். இது ஒரு நாளுக்கு மூணு தடவை கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அண்ட் எஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. டேக் கேர்.